அலாரம் ஆஃப் பண்ணுமாம்மா, நான் ஏஞ்சிட்டேன். மாமா அலாரம் ஆஃப் பண்ணுமாம்மா, அலாரம் தான் ஆஃப் பண்ண. வாரத்துல 5 நாள் நீ வேலைக்கு போகும்போது என்ன எப்படி எல்லாம் நச்சரிச்சிருப்ப, அந்த வழி உனக்கும் தெரிய வேணா? போய் காபி போட்டு எடுத்துருவா. ஆரம்பிக்கவே இல்ல, நீ மட்டும் இப்ப காஃபி போட்டு வரலன்னு வையன், என்னோட முழு ஆட்டத்தை மட்டே அரட்ட உசுரு. மாமா காஃபி போட சொன்னா அதுக்காக வேலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன் இல்லாத்த, வேலை பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்க கூடாதுன்னு பிஸியாக இருக்கேன், பிஸியாக இருக்கும் போது ஃப்ரீயாக இருக்க கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி வேலை மேலே வேலை பார்த்துட்டு இருக்கேன். யார் இவன்? நம்ம மாப்பிள்ளை சித்தி. அது தெரியுதுடா, நல்லா தானே பேசிட்டு இருந்தான், என்ன மறக்கண்டா மாதிரி பேசுறான். அது ஒண்ணு இல்ல சித்தி, ரெண்டும் ஒரே குடும்பம்ல, மொரணா பேசுறீங்க. அதுங்களை விடுங்க. சரி, நம்ம ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்ம சித்தப்பா எப்படி இருக்கு? அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. ஏன் மம்மி நீ விஷயம் எல்லாம் வரமாட்டியே, என்ன கதை? ஏ விஷயம் இருந்தாதான் வரணுமா? உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். அது வந்து நம்ம அப்பாவோட தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்தல் வச்சிருக்காங்க, அந்த விஷயத்தை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். இது 2 நாளா? இதுங்க ரெண்டுத்தையும் வச்சு சமாளிக்கவே முடியல. வட்டு கருப்பட்டியா?
வாசமுள்ள ரோசாவா? அடச்சி வை முடி. நானே கடுப்புல அடுப்பு கிட்ட நின்னுட்டு இருக்கேன், நீ என்னடா அண்ணா எரு எரு நெருப்புல எண்ணெய் ஊத்த பாக்குறியா? ஏங்கா என்ன திட்டுறா? பின்ன என்னடா சண்டே? அதுவுமா எந்த வேலையும் செய்யாம உன் மாமா கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு ஓபி அடிக்கலான்னு பார்த்தா நல்லா லாஃபிங் புத்தா மாதிரி அந்தமா வந்து உட்காந்துருச்சு. வந்தம்மா பத்திரிக்கையை கொடுத்தோம்மா, நல்லா பால் பாயசத்தை தின்னோமா, கிளம்புனோமான்னு இல்லாம ரெண்டு நாள் இங்கே டாரா போட்டுருன்னு சொல்லிருச்சு. ஆமாக்கா நீ சொல்றதும் சரிதான். உனக்கு தெரியுது அந்தம்மா வயசுல பெரியவங்க தானே, மண்டல ஏதாவது இருக்கா இல்லையா அவங்களுக்கு? எனக்கு மட்டும் கேக்குற தைரியம் இருந்துச்சு, அவங்கள வந்த பஸ்லயே திருப்பி அனுப்பிருப்பேன். அக்கா பரவாயில்ல விடுங்கக்கா, அவங்க பசங்களை பார்க்க அவங்க வந்திருக்காங்க, இதுல என்ன? பசங்களை பார்க்க வந்தா பசங்களை மட்டும் பாத்துட்டு போனோம், அதை விட்டுட்டு பசங்களோட குடும்பத்தை எல்லாம் எதுக்கு சும்மா சும்மா நோண்றாங்க? அப்போ சித்தி வந்தது உங்களுக்கு பிடிக்கலையாக்கா? அப்படி பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது, இருந்தாலும் பிடிக்கல. ஆமா நீ எதுக்கும் பொண்டாட்டி வாய் பொண்டாட்டி இல்லக்கா மாட்டிக்கிட்ட. சாதம் ரெடி, குழம்பு மட்டும் கொதிக்குது. என்னது இது, சித்தையும் பையனும் ஒன்னா வந்திருக்கீங்க, சம்மருக்கு எதுவும் டூர் போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, விஜய் வாழ்க்கைய பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எது வாழ்க்கையா? இவங்க அம்மா கடைக்கு போய் பத்து பொருள் ஒன்னா வாங்கிட்டு வரான்னு சொன்னாலே எனக்கு வாங்கிட்டு வர தெரியாது, இவனுக்கு வாழ்க்கையா? பாரு சித்தி. மாமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் மாமா. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம், எங்க சொல்லு. மாமா நம்ம விஜய்க்கும் வயசாகிட்டே போகுது, நீங்க சொன்ன மாதிரி அவன் நல்லா படிச்சு நல்ல வேலையிலயும் இருக்கான், தான் அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமேனு. ஓ இதான் விஷயமா, எலிதான் காயுதுன்னு பார்த்தா கூட எலி புழுக்கம் ஏன் சேர்ந்து காயுதுன்னு. சித்தி இதுக்கு தான் இந்த ஆளுகிட்டலாம் சொல்ல வேணாம்னு சொன்னேன், சும்மா எலி புழுக்க ஆட்டு புழுக்கன்னு குழப்பிட்டு கிடக்கணும், நீ வா நான் உன் தலைமையில கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் அமைதியாரா, நல்லா பேசிட்டு இருக்கல. என்னம்மா உன் பையன் என்ன சொல்றான்? மாமா நான் சுத்தி வலிச்சு பேசல, விஜய் ஒரு பொண்ணு லவ் பண்றான், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல மாமா, ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒத்துரு உயிரா இருக்காங்க, அதான் என்ன நம்பி நீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா. என்னது கல்யாணமா தீபா? மாமா நீங்க எதுவும் பேசாதீங்க, அந்த பொண்ணு பத்தி நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அது மட்டும் இல்ல பொண்ணுக்கு நான் கேரண்டி, நீங்க முழு சம்மதத்தோட ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க மாமா, நம்ம வீட்லயும் கல்யாண சாப்பாடு போட்டுடலாம். ஓஹோ அப்ப ரெண்டு பேரும் பேசி வச்சிட்டு தான் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஆமா அந்த பொண்ணு எங்க காணோம்? சித்தி ஏய் இப்பதா வாங்க வா வா. ஓ பொண்ணையும் கூட்டி வந்துட்டீங்களா? வா இதான் பொண்ணா, பரவாயில்ல பாக்க லட்சணமா தான் இருக்கா. இந்த சைடு வாடி. என்னம்மா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இங்க பாடுறா உங்க ரெண்டு பேருக்காகலாம் நான் இறங்கி வரல, ஒரு தாயால கூட செய்ய முடியாத விஷயத்த உங்க சித்தி தான் உனக்கு எல்லாம் பண்ணியிருக்கா. நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்க சித்தி தான் காரணம், அதை நீங்க என்னைக்குமே மறக்கவே கூடாது சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. உங்களுக்கெல்லாம் காத்துல பறக்கிற வரைக்கும் தான் அந்த நூலோட உதவி தேவைப்படும், அதுக்கப்புறம் நீங்களே பட்டமா மாறிடுவீங்கல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல சித்தி, இவ வாரியில் வா படத்துல வர பேய் பொம்மை மாதிரி சைஸா பேசி உங்களை நைஸா ஏமாத்திருவா, ஏமாந்துடாதீங்க. ஏமா அவனை முறைக்கிற, உனக்கு ஏ மேலதானே கோபம்? ஐயோ அத்த அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா விளையாட்டுக்குதான். என்ன பார்த்தா பிடிக்கல. ஒரு நிமிஷம் இருங்க சித்தி, இங்க பாரு பொண்ணு உண்டு,
என் அம்மா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு என் சித்தி எனக்கு முக்கியம். இனிமேல் அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நீங்க ரெண்டு பேரும் பண்ணீங்க அவ்வளவுதான் உங்களை தொலைச்சிருவேன். விடுப்பா. இல்ல சித்தி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் அடங்குவாங்க. ஐயோ என்ன பண்ண போறாய் தெரியலையே. ஆமாண்ணே, உங்களை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? காதை பிடிங்க. ஏய், என்ன பண்றீங்க? ஒருத்தர் ஒருத்தர் காதை மாத்தி மாத்தி பிடிங்க. அப்படித்தான். இப்போ உக்காந்து உக்காந்து 100 டைம் செஞ்சீங்க. என்ன சொல்றது கேளு விஜய். வேணா விஜய். இல்ல சித்தி, இந்த மாதிரி பண்ணாதான் உங்களை திருந்துவாங்க. நீங்க கவனம் இருங்க. என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க? காது கேக்கல, காதை பிடிங்க. அலாம பிடி. ஏய், சாப்பாடு ரெடியா? கோலம் மட்டும் கொதிக்கணும். ஆ, அத நாங்க பாத்துக்கறோம். நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஏந்திரீங்க. நீ வாங்க சின்ன கேளுப்பா. நீ எங்க வர? இவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு செக் பண்ணு. நீ போங்க சித்தி. ஏய், போடுங்க போடுங்க. உட்காருங்க. நான் பட்டுக்கு சொல்லுதே, நான் அடிச்சில கல் எடுத்துட்டு இருந்தேன். பட்டுக்கு பேசி. ஏய், சும்மா இரு. அங்க வரங்க. நீ அது சொல்லிருக்கலாம்லடா. பேசாத, பேச மறுபடியும் சொல்லு. ஐய், விடாதமா, கால் உடைய வைக்க விடாத. பின்னாடி வருவான். ஆமா அப்படிதான். இப்ப பாரு, பின்னாடியே வருவோம் பாரு. நீ வா விஜய் கூட நில்லு. ஏய், மாப்பிள கூட நில்றி. வர 18ஆம் தேதி காது குத்தல் வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். கண்டிப்பா சித்தி. அத்த, காது குத்தல கரிசோறு போடுவீங்கல்ல? இருக்கு இருக்கு, வாங்க. சரிங்க அத்த. என் அக்கா குழந்தை விஜய். இந்த வாழை இவன் பிறந்தப்ப முத முதல்ல நான் தான் என் கையால் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, நிக்கிதா என்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு முன்னாடி விஜய் தான் என்னை அம்மான்னு கூப்பிட்டான். எப்பவும் இவன் என்னை ஒரு சித்தியாகவே பார்த்ததில்லை. எனக்கும் அப்படி தான். பொதுவாக சித்தின்னா கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் பையனுக்கு எப்படின்னு தெரியல. ஏன் சித்தி? என்னதான் நான் சித்தியா இருந்தாலும் இதுங்க காலை சுத்தியே என் வாழ்க்கை முடிஞ்சிருன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல நீங்களும் என் பொண்ணையும் என் பிள்ளையும் பார்க்க விடாமலாம் செய்யல. அதனால இவங்க மட்டும் இல்ல, நீங்களும் என் பிள்ளைங்க தான்ப்பா. என்ன சித்தி, என்னத்த நீங்க அழாதீங்க? இப்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, அழாத. யாரு என்ன சொன்னாலும் நீ எனக்கு சித்தி மட்டும் இல்ல, அம்மாதான்.